ஐ லவ் யூ அப்படின்னு போட்டால் அவனும் ஐ லவ் யூன்னு போட்டான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொபோசல், ரொம்ப க்யூட் ப்ரொபோசல். அதுமே ஒரு கதாபாத்திரம் மாதிரியே நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஆக்டர்னா அவரை தான். அந்த பர்சன் பார்ப்போம், ஓகே ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு என் நம்பர் அவருக்கு வேணும், ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ல. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குங்க, உங்களுக்குமே இருக்குல்ல. எதுக்குன்னே தெரியாது, நான் ஒன்றுமே பண்ணல, ஃபுல்லாக வந்து ஒரே மனசை புண்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸ். ஹாய், திஸ் இஸ் இந்து ஷ்ரவன், யூ வாட்ச் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் யுவர் சைட். வாவ் வாவ் சூப்பருங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. இல்லைங்க, சரி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தானே. ரொம்ப தப்பானது இல்லைங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் க்வெஸ்சன் தான், எங்களுக்கு தான் எல்லாமே சரி. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து எல்கேஜி டு எல்கேஜிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவங்களுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்து எங்களுக்கு வந்து ரப்பர் பென்சில் அதோட ஸ்பெல்லிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எங்களுக்கு ரப்பர் பென்சில், நோஸு, லிப்ஸு, அதுக்கப்புறம் பேப்பர் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அப்போவே பொசசிவ்னஸ், யாராவது வேற பொண்ணுக்கிட்ட பேசுனா அந்த பொண்ணுக்கிட்ட போய் வந்து சண்டை போடுறது, திட்டி விடுறது, இவனை திட்டுறது, கா அப்போல்லாம் கா பழம் தானே, கா 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 அப்படி சொல்லிடுவேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் நினைக்கிறேன், அவனை ஸ்டார்ட் பண்ணானா நான் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நான் தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். நான் வந்து அப்போ தான் வந்து ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்தாங்க, வந்து இந்த பென்சிலில் ஐ லைக் பென்சில் அப்படி எழுதி இது கொடுத்தேன். அவனு ஐ லைக் ரப்பர் அப்படி எழுதி எனக்கு கொடுத்தான். அதே புக்கில் ஐ லைக் நோஸ் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அவன் வந்து ஐ லைக் சீக்ஸ் அப்படின்னா ஐ லவ் யூ அப்படின்னு போட்டால் அவனும் ஐ லவ் யூன்னு போட்டான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொபோசல், ரொம்ப க்யூட் ப்ரொபோசல். அது இதை வச்சு நான் நம்ம ஒரு படமே எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். சீரியஸாக நல்ல ஒரு சீனே கொடுத்துருக்கீங்க, ஒரு படத்தில் இன்ட்ரோ இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு திடீர்னு ஒரு 20 இயர்ஸ் ரெண்டு பேரும் 20 இயர்ஸில் இருக்கும் போது மீட் பண்ண மாதிரி ஒரு அந்த அந்த பேப்பர் எடுத்து காட்டுவாங்க, பயங்கரமாக இருங்க. சீரியஸாக கௌதம் மேனன் பார்த்தாருன்னா படம் எடுத்து வரணும்னு நினைக்கணுமா? எடுக்கலாம், நல்லா இருக்கும், நீங்களே நடிக்கலாம். ஓகே, அந்த பையனை தான் நம்ம தேட முடியாது, அவருக்கு இன்னும் கான்டாக்டில் இருக்காரன் ஆ இருக்காங்க, பட் நம்ம அவ்வளோலாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், வேற யாரும் நல்ல ஹீரோவாக போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓ அப்படி, ஆ ஓகே, அந்த பையன் நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் வேண்டாம். அதான் நல்லா இருக்காங்க, இப்போ வேண்டாம், கான்டாக்டில் தான் இருக்காரு. இல்லை அப்படி இல்லை இல்லை, என்ன வந்து சிவாஜி கணேசன் சார், ஏன்னா கேடிவில அப்பெல்லாம் நிறைய மூவிஸ் போடுவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பராசக்தின்னு ஒரு படம் போடுவாங்க. ஸோ ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது அந்த படம் பார்த்து அப்பவே நான் அழுதேன், கோர்ட்ல இருந்து பேசுற பராசக்தியெல்லாம் மறக்க முடியுமா? அந்த படம் பார்த்து நான் அழுதேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் சார், நாகேஷ் சார். ஸோ அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களாம் வந்து வேற லெவல் ஆக்டிங். ஆமா தானே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார், விஜய் சேதுபதி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் கொடுத்தோன்னே அந்த கேரக்டராகவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு மூவி பார்க்கும்போது அப்படிதான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன், இவங்க தான் இவங்க தான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இப்போ ஒரு குவஸ்டின், அதாவதுன்னா ஃபியூச்சரில் ஹீரோயினாக கமிட் ஆகிட்டீங்க, ஓகே, யாரோட பேர் பண்ணுண்ணா? மனசில் ஒரு ஆசை இருக்குல்ல, அஜித் சார், அஜித் சார், அஜித் சார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்.
சோ அஜித் சார் ஏன் கமல் சாரும் அது ரொம்ப பெரிய ஆசை. கமல் சாரோட நடிக்கணும். இப்போ பேர் பண்ண முடியாது. கமல் சார் நடிக்கிறதுக்கு கமல் சார், அஜித் சார், ரஜினி சார், வேற எந்த நியூ ஆக்டர்ஸ்னால கூட எனக்கு ஓகே தான். யாருனாலும் எனக்கு ஓகே தான். நல்ல படம் மட்டும் வந்தா போதும். ஆமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டு யூ எவர் ஹேட் அ கிரஷ் ஆன் எனிவன் சொல்லாமலே விட்டு, அது சினிமாலாம் கிடையாது லைஃப்ல. க்ரஷ்ன்னு நான் டிஃபைன் பண்ணுங்க. பிடிக்குங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா பாசிட்டிவ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல இல்லை காலேஜுக்கு வரல. எப்படி யோசிச்சு சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ வரலன்னா ஃபீல் பண்றது அந்த மாதிரி விஷயம். திடீர்னு ஸ்கூல் மாதிரி போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா. ஸ்கூல்ல இருந்தது, காலேஜ்ல தான் இல்லை. இருந்தது ஸ்கூல் டேஸ்ல இருந்தது. காலேஜ் எல்லாம் அந்த மாதிரி அவ்வளோ இல்லை. நீங்க ஒரு க்வெஸ்சன் தான் கேக்கணும், நெக்ஸ்ட் எல்லாம் கேக்க கூடாது. அதுக்கப்புறம் லைஃப்ல ஏதாவது டிசிஷன் எடுத்துட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிருக்கலாம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த நிமிஷம் அப்படி, அந்த நிமிஷம் அப்படி இருந்தாலுமே அதுக்கப்புறம் எனக்கே தெரியும் எது நடந்தாலுமே இட்ஸ் லெசன் நம்மளுக்கு. நம்ம அப்படிதான் யோசிக்கணும். ஸோ நான் ரிக்ரெட்லாம் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடந்தனால்தான் நான் வந்து இப்படி ஆகினேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், எப்படி இப்படி இருக்கக்கூடாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு ரிக்ரெட்ஸ்லாம் கிடையாது. அது நடந்ததுக்கு ஐ கிரேட்ஃபுல். என்னோட சீனியர் ஒருத்தர் என்கிட்ட நம்பர் கேட்டாரு. நான் தப்பு தப்பான நம்பர்லாம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் யார் நம்பர் கேட்டாலும் கரெக்ட் நம்பர் அந்த பர்சன் பாப்பா ஓகே ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு என் நம்பர் அவருக்கு வேணும், ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ல. சும்மா சாட் பண்ணுறதுக்காகனா நம்பர்லாம் தரமாட்டேன். ஏதாவது யூஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம நம்பர் கொடுப்போம். சிக்டா ஓகே. அதான் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் கொடுக்கலையா? அதுதாங்க, சும்மா நம்பர் கேட்டா நம்ம எப்படி கொடுப்போம்? ஏதாவது ஒரு இல்ல, நான் சொல்லிடுவாங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நம்பர் கொடுக்கறதுல அவ்வளவு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சொல்றது பெட்டர். அவங்க எப்படி யோசிச்சாலும் அது நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சுன்னா அப்ப நான் ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம்ல. நல்ல விஷயம் தான். தப்பா கொடுத்தா வேற யாருக்காவது போய் பிரச்சனை இருக்கும்போது. அண்ட் இப்போ வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டில் ஆக்டிங் அண்ட் அதை தவிர நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. கிளாசிக்கல் டான்ஸர், நீங்கள் ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர்லாம் ஆர்ட் பண்ணுவேன், பேக்கிங் பண்ணுவேன். ஆர்ட் பேக்கிங், பேக்கிங்னா அந்த கேக்கா? ஆமாம், கேக்ஸ். அதெல்லாம் கேக்ஸ் அதெல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் அண்ட் இதையும் தாண்டி மீடியாவில் சொல்கிறேன், அந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டர்ஸ் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டென்ட் இருக்கு, இருக்கு இருக்கு. அதுக்கான முயற்சிகள் எதுவும் நடக்கும் இல்லை? பண்ணி ஆ இருக்கு இருக்குங்க, எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்குமே இருக்குல்ல இல்லையா? இப்போதைக்கு இல்ல, கதை இருக்குல்ல. கதை இருக்கும், கதை இருக்கும். பட் ஆனா டைரக்டர்ங்கிறது பெரிய பொறுப்பு இல்லையா? கஷ்டல நிறைய ரெண்டு மூணு படத்துக்குலாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சும்மா போய் நிப்பேன் காலேஜ் படிக்கும் போது. அப்பதான் பார்த்தேன் டைரக்ஷன் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள். கண்டிப்பா கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து சும்மாவா? ஆமா. சோ சுதா, they have to be well prepared. சுதா நம்ம நம்பி தான் எல்லாரும் இருக்காங்க. ஆமா, அவங்க அதானே
அவங்க தான் கிட்டத்தட்ட. அதுவே என்ன சொல்றது, பெரிய டீம்ல நம்ம பாக்குறதுக்கு தெரியாது, பட் அங்க செட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஹார்ட் வர்க் இருக்குன்றது அங்க இருக்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம யூடியூப் வீடியோஸ் பண்ணாலும் குறைஞ்சது அதுல ஒரு 12 பேர் 15 பேர் ஆச்சு இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். ஆமா, சோ யூடியூப் வீடியோஸ்க்கே அவ்வளவுதான் பாக்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஜாலியா பண்றாங்கன்னு தெரியும், பட் அது பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றது அதுல அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, இது ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் கூட கூப்பிட்டாங்க, சும்மா நடிச்சிட்டேன் 2 நிமிஷம் தான் நினைக்கிறேன், அது நைட் ஃபுல்லா எடுத்தாங்க. இது ஒரு ஷார்ட் மாத்தறனா அங்க இந்த லைட்டிங்லாம் மாத்தி ரொம்ப கஷ்டமா, அப்புறம் சார்ஜர் போய்டும், திருப்பி நீங்க சார்ஜ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் மெமரி ஃபுல் ஆயிடும், திருப்பி கரெக்ட்டா பேசி டப்பிங்ல போய் சிங்க் பண்ணனும். ஆமா, நிறைய வேலைகள் இருக்கு. ஆக்டிங்கே கஷ்டம்தான், இது ஆக்டிங் கஷ்டம்னு சொல்ல முடியாது இல்ல. ஆமா, ஏன்னா பேசும்போது பேசல எனக்கு டப்பிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாதிரி. டப்பிங் கூட மேபி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கலாம், பட் போக போக நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. நீங்க எப்படி டப்பிங்லாம்? டப்பிங் வந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அனிமேட்டட் டப்பிங் பண்ணியிருந்தேன். அதாவது கோசு மாதிரி பேசுறது, ஏதோ ஒரு எஜுகேஷனல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அக்காவை தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அக்கா வந்து நான் வீட்டில் சும்மா இப்படிலாம் பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டா. ஸோ அங்கே போயிட்டு அவங்க என்னை பார்த்தாங்க, இப்போ பண்ணுவாளா அதே மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. நான் வந்து பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சோடனே சம்மா கிளாப்ஸ், ஏ சூப்பர் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆனது அந்த டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும் நீங்கள் கேட்பீங்கன்னு, நான் வந்து ஆஃப் கேமராவில் பண்ணுறேன் இல்லைங்க, ஃபேஸ் எல்லாம் மாறும். அந்த கொசு மாதிரி கொசு வந்து ஏதோ நெட்டில் மாட்டிடுச்சு. ஸோ அது மாட்டினா வந்து எப்படி பேசணுன்றது நான் உண்மையாகவே இவ்வளோ பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் நான் பேசினேன். ஸோ கேமராவில் பார்த்தா அது வந்து என்ன சொல்கிறது, நல்லா இருக்கான்னு சொல்றீங்க, குரலை மட்டும் தான் கேட்க முடியும். ஆமாம், ஏன்னா எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா அந்த கேரக்டராகவே மாதிரி பேசுவேன் நான். ஓகே, ஸோ அதனால் வந்து அழகாகவே பார்த்த உங்கள் ஆடியன்ஸ் வந்து அப்படி பார்க்க வேணாம்னு? இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் பண்ணுறதுக்கு ரெடி தான், ஆனாலும் வேண்டாம் வேண்டாமா, மேபி நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பண்ண வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரோட் சைடு ரோமியோஸ்லேருந்து என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்கலாம், எப்படி அந்த சேனலில் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க உங்கள் டீம்லாம் சேர்ந்து? இது நீங்கள் வந்து டேரக்டர் கிட்ட தான் க்வெஸ்சன் கேட்கணும், பரவாயில்ல நான் ஆன்சர் பண்ணுறேன். பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, பரவாயில்ல நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன். ஸோ எங்களோட சேனலில் என்னென்னா, என்ன வீடியோஸ் பண்ணாலுமே ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் கமர்ஷியலாகவும் ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் இருக்கும், பட் யாரோட மனசும் புண்படுத்தாமல் ரொம்ப டர்ட்டியாகவும் இருக்காமல் அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி, குட்டி பசங்க கூட எங்கள் வீடியோஸ் பார்க்கணும், அதுதான் எங்களோட யூடியூப் அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துகிட்டு நம்ம அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை பேசுகிறது வல்கரான வேர்டிங்ஸோ வர. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்குறாங்க, குட்டி பசங்க ஃபுல்லாக ஃபோனில் தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் வீடியோஸ் அவங்களுக்கே தெரியும், யூடியூப் போய் வீடியோஸ் பார்க்குறது எல்லாம் அவங்களுக்கே. இப்போ அவங்களே ஃபோன் கொடுத்தா போதும், யூடியூப் போயிட்டு அந்த சர்ச்சில் வந்து என்ன ரைம்ஸ் பார்க்கணுமோ அடிச்சு பார்க்கலாம். ஆமாம், ஸோ நம்ம வந்து அவங்களோட க்ரோத்துக்கு தான் ஒரு காரணமாக இருக்கணும் தவிர, இந்த மாதிரி தப்பான வீடியோஸ் சொல்ல முடியாது, வார்த்தைகள் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களும் பார்த்தா சிரிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஆசை இருக்கா? ஆல்ரெடி இருக்குங்க என் பேரில். அப்படியா? அந்த டான்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அப்படியா, சொல்லுங்க, ப்ரொமோட் பண்ணிவிடுவோம். இந்து ஸ்ரவன், அப்புறம் அக்காவை பேரும் என் பேர்லேயுமே இருக்கு, கிரண் ஸ்ரவன், ஸோ அவங்க பேர்லேயுமே இருக்கு. இன்டர்வியூ முடிச்சு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப். ஆ ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா, ஆடியன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் to இந்து ஸ்ரவன் and கிரண் ஸ்ரவன். பாருங்க, இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபர் எப்படியாவது போறாங்க பாருங்க, பார்க்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். யா, நீங்க क्वेश्चन வந்து என்ன கேட்டிங்கன்னா பெருசா கண்டிப்பா இருக்கு. இப்போ என்னோட யூடியூப் சேனலே வந்து இன்னும் டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணிட்டு உங்களோட இப்போ நம்ம வந்து இந்த சேனல்ல ஃபுல்லா பிஸியா இருக்கனால obviously நம்ம அந்த சேனலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம். சோ பண்ற ஐடியா இருக்கு, பண்ணுவேன், பேலன்ஸ் பண்ணும் ரெண்டுமே, அவ்வளவுதான். இட்ஸ் நாட் ஈஸி, இல்ல சும்மா வீடியோ அப்லோட் பண்றது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி எவ்வளவு வர்க் இருக்கு, குவாலிட்டி ஆகணும், எடிட் பண்ணனும். ஏன்னா எடிட் பண்றது தான், வீடியோஸ் கூட பண்ணிடலாம், எடிட் பண்றது தான் ரொம்ப டஃப்பான டாஸ்க். எடிட் பண்ணி அதுக்கு அப்புறம் அத ப்ரோமோட் பண்றது நிறைய இருக்குல்ல, அதனால கொஞ்சம் டஃப்பான டாஸ்க். அதுல நீங்க படிச்சிட்டு வர இருக்கீங்க, முதல்ல படிப்ப முடிங்க, ஒண்ணுனா தல முடிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து மீடியால வந்தீங்கல, மீடியாக்கு வந்ததுல இருந்து ஒரு பெரிய டேக் அவே எனக்கு, இத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுவாங்க மீடியா வந்தது மூலமா? எனக்கு வந்து ஃபியர் நிறைய இருக்குது, ஓகேங்களா, டு ஃபேஸ் பீப்புள், பப்ளிக்,
அந்த மாதிரி ஆங்கர்ஸ் ஆங்கர்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து ஐவ் ஓவர் கம். ஸோ இன் அ வே இட் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நான் வந்து ஜும்பா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது நம்ம நிறைய பீப்புளை வந்து வில் கம்யூனிகேட் வித் தெம் பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்போது ஸோ மீடியா வந்து தெரியாத நிறைய பேர் கூட நம்ம நடிக்கிறோம். அப்போ நம்மளோட இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் வந்து ஷெட் ஆகிற ஒரு ஒரு இடம்னா மீடியா கேமரா தான். ஸோ அதை அதுக்கு எல்லாமே வந்து இட் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதுதான் தட்ஸ் மை ஆன்சர். ஏன்னா எப்படி இருந்தேன்னா அதுக்கப்புறம் இப்போ நான் இவ்வளோ பேசுறேன்ல இதுக்கு இதுலலாம் வராமல் இருந்திருந்தேன்னா எனக்கு ஃபுல்லாக வேர்த்து போய் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி பேனிக் அட்டாக்லாம் வந்திருக்கும். பட் இவ்வளோ விஷயங்கள்னால இப்போ அந்த ஒரு கரேஜ் வந்திருக்கு எனக்கு. நல்ல விஷயம்னா இந்த என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்ம ஏஜுக்கு உண்டானதை வந்து நம்மளை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியலையே இப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால அப்படின்ட்டு? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் எது பண்ணாலுமே என்ஜாய் பண்ணுவேன். இப்போ இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அதுவே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஃபீல் ஸோ ஹாப்பி. கரெக்ட் தான். ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இல்லை ஏன் நான் கேட்குறேன்னா இப்போ ஜென்ரலாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் கரெக்ட் 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 புரியுது. மண்டே டு ஃப்ரைடே காலேஜ் போவாங்க, சாட்டர்டே சண்டே அவங்களுக்குள்ளே மீட் பண்ணிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, கெட் டுகெதர், கேர்ள்ஸ் பார்ட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பேச உங்களுக்கு மிஸ் ஆகும்ல நிறைய. பட் அது வந்து மிஸ்ஸிங்னு நான் சொல்லிக்க மாட்டேன். இப்போ என்னோட விஷயம்ல பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன். ஸோ ஹாஸ்டலில் எப்போதான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணும். பட் வீட்டுக்கு என்னால் போக முடியாது, ஏன்னா நான் வந்து ஷூட்டு வீக்கெண்ட்ஸு தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சா நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து போனால் தான் போவேன். அப்படி போனாலும் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அவங்க ஃபேஸ்லாம் பார்த்துட்டு அப்பா ஹாப்பியாக இருக்காது, நெக்ஸ்ட் டே திருப்பி காலேஜ், மூடே இருக்காது நம்மளுக்கு, வீட்டில் இருக்கணும் தானே இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போவும் என்னோடய க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்க தான் எனக்கு. ஸோ அவங்க வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லும்போதுலாம் என்னால் முடியாது, நான் சொல்லலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கு பிஸியாக இருக்குது. பட் அவங்களும் வந்து தி அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். ஸோ அவங்க எப்போவுமே வந்து பரவாயில்ல இருந்தும் நீ உன்னோட இது நீ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லி நம்ம மீட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்ல நான் அவங்க வீட்டுக்கு போவேன் அந்த மாதிரி. பட் எனக்கு என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு போயிடணும், எனக்கு அதுதான் வந்து ஒரு ஹாப்பினஸ். நிறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஃப்ரெண்டு வந்து கலாச்சி தள்ளுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கிரிட்டிக் யார், அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான கமெண்ட்? ஓகே, என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னோடய அப்பா. ஓகேங்களா, அப்பாவுக்கு அப்புறம் தான் வந்து மிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களும் வந்து சொல்லுவாங்க. பட் அப்பாவோட கிரிட்டிக், ஐ மீன் அப்பாவோட ரிப்ளைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இப்போ வீடியோ அப்லோட் ஆன உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாலுமே நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன். எங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு அப்பாக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்பா வந்து எப்படின்னா இந்த கேக் மேலே ஐசிங் போடுற மாதிரிலாம் கிடையாது, கேக் எடுத்து மூஞ்சில் வச்சிருவாரு, அம்பை எடுத்து அப்படியே போட்டுருவார் அந்த மாதிரி. ஸோ இருக்கிறது அப்படியே சொல்லிடுவார், நீ ஐ கிவ் யூ ஓன்லி 3 out of 10, 2 out of 10 அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஆக்டிங் இவ்வளோ தான் உனக்கு மார்க்கு, யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் அப்படின்லாம் அப்பா தான் வந்து ஃபுல் இன்புட்ஸ்லாம் தருவார். ஸோ ஒரு ஒரு வீடியோக்கு அப்புறமே வந்து எனக்கு வைவா போயிட்டு வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்க இந்துவும் என்னென்ன இப்படி பண்ணியிருக்கு, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம் அந்த சொல்லுவாங்க. பட் மெயினாக வந்து அப்பா அப்பா தான். இன்னொரு யூடியூப்பில் வந்து மெயினாக கமெண்ட்ஸ் தான் நம்ம படித்தே ஆகணும். ஸோ கமெண்ட்ஸில் வந்து உங்களை அடிக்கடி ஒரு விஷயத்துக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா என்ன வரும்? தேங்க்யூ உங்கள் இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது டம்பஸ்ட் ரிவ்யூவில். ஸோ கமெண்ட்ஸுக்கு வந்து இம்யூன் ஆகிட்டேன் நான். டம்பஸ்ட் ரிவ்யூவில் வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறேன். எதுக்குன்னே தெரியாது, நான் ஒன்றுமே பண்ணல, ஃபுல்லாக வந்து ஒரே மனசை புண்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸ் தான். எதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே, எதுக்கு இப்படி என்னை திட்டுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ ஃபுல்லாக டம்பஸ் ரிவ்யூ நான் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே என்னை திட்டிகிட்டே தான் வந்தாங்க, ஆனால் எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு கஷ்டம்னா நம்ம பேரண்ட்ஸ் வேறு படிக்கிறாங்க நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம்,
எங்க அப்பா வர எல்லா கமெண்ட்டுமே படிப்பாரு. அந்த டாட் காம் கூட விட மாட்டார், எல்லாமே படிப்பாரு. அதுக்கு நம்ம படிச்சா கூட ஓகே, பேரண்ட் படிச்சா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அவங்க வந்து ஒரு நாள் கூட ஒரு நாள் கூப்பிட்டு நீ வேண்டாம் பண்ணாத அப்படிலாம் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மீறி இதெல்லாம் தாண்டி வந்ததுதான். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டி வெப்சீரிஸ் அப்படி வரும்போது எப்பவுமே சொல்றது வந்து அந்த பொண்ணு ரொம்ப மேக்கப் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு எபிசோட். அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து வேற அந்த மாதிரி எதுவும் இல்லை. வெயிட் வச்சு சொல்லுவாங்க இல்லை அந்த டைம்ல, அந்த வெயிட் வச்சு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று தான். நான் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. இருப்பீங்களோ டைட்டா எங்க ஹாஸ்டல்ல சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஹாஸ்டல்ல இருக்கிறத நம்ம மறந்துடுவோம். சோ டைட்ல இல்ல, கரெக்ட்டா தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜூம்பா கத்துக்குறோம். ஓகே ஓகே ஓகே. சோ டாக்ஸ் ஆஃப் சினிமா வரலாற்றிலே முதல்ல ஜூம்பா கத்து கொடுக்க போறாங்க. ஓகே, ஜூம்பான்னு வேண்டா, டான்ஸ். டான்ஸ் கத்து கொடுக்க போறாங்க. சோ எல்லாரும் பார்க்கலாம், ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. போடா ஜூம்பா ஆடுங்க. இதான் ஜும்பா வைசா இருக்க. நான் வந்து ஜும்பா ஜும்பா இல்லங்க, ஜஸ்ட் டான்ஸ். ஓகே, அப்படியே ஜும்பா ஸ்டெப் மிக்ஸ் பண்ணுங்க. ஜும்பா வைசா இல்ல, பார்த்தா பாவமா இருக்குங்க. நிச்சயமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இல்ல. ஜும்பா வாது, நான் வந்து டான்ஸ் சொன்னேன். ஜும்பா போடுங்க ஒரு ஸ்டெப். சரி, இந்த ஸ்டெப் போடுங்க. பெரிய டான்ஸரா இருக்கும் போய் என்ன ஜும்பானா ஃபிட்னஸ் டான்ஸ் பர்ஃபார்ம். ஐ திங்க் திஸ் இஸ் போதும் போதுமா. சரி ஜும்பா, அவங்க அண்ணன் தான் ஜும்பா. நான் இல்லங்க, நான் ஜும்பா கிடையாது, ஜஸ்ட் டான்ஸ். நான் அண்ணன் சும்மா, அவங்க அண்ணன் தான் ஜும்பா. சோ ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ வெரி மச். நான் நல்லா ஸ்போர்ட்டிவா பண்ணீங்க, டான்ஸ் நல்லா ஆடுனீங்க. நான் ஏதோ சைடுல ஏதோ பண்ணிருப்பேன், அது எக்ஸசைஸ் மாதிரி நினைச்சிட்டு வந்து விட்டுருவேன். ஏன்னா க்ளோஸ் உங்களை தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ், நான் சும்மா அட்மாஸ்பியர் தான். ஓகேவா, நீங்கள் ஃபிசியோதெரபின்னு சொன்னீங்களே, ஃபிசியோதெரபின்னு என்ன பண்ணுவீங்க, என்ன மேட்டர் இது? ஏன்னா அது வந்து எக்ஸசைஸ்லேயே ஹீல் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க? இல்லை இல்லைங்க, ஃபிசியோதெரப்பி. ஓகே, உங்களுக்கு ஃபிசியோதெரப்பினா என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெயின் இருந்துச்சு, அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லுவாங்க. அதில் போனால் என்னென்னா வச்சு ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் ஏதோ இது பண்ணுவாங்களா இல்லை எக்ஸசைஸ் மாதிரி சம்திங் பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க. ஃபிசியோதெரப்பிலே நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸ்பெஷாலிட்டின்றது வந்து யூஜி முடிச்சுட்டு தான் நம்ம பண்ணோம். லைக் எம்பிபிஎஸ்லேயும் எல்லா இதுலேயுமே இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸ்பெஷாலிட்டி வந்து பிஜியில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஆர்த்தோ, ஆர்த்தோ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தவிர்த்து நிறைய இருக்குது, நியூரோ ஃபிசியோதெரப்பி, கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரப்பி, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு, அது நான் சொல்லிட்டேன், ஆர்த்தோ, அப்புறம் ஓஜி, உமன்ஸ் ஹெல்த். ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் என்னோடய ஸ்பெஷாலிட்டி வந்து கார்டியோ அண்ட் பல்மனரி. ஸோ ஹார்ட் அண்ட் லங்ஸ் தான் ஃபுல்லாக நாங்கள். இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுங்க? அதான் ஃபிசியோதெரபினா என்ன, டாக்டருக்கும் ஃபிசியோதெரபினா என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறேன். டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணாமல் அதை ஹீல் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ரீஹாப் பார்ப்போம். ஓகே, ரீஹாப். ஓகே, எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு டிசீஸ் ரிலேட்டட் பர்சனுக்குமே வந்து எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் நாங்கள். அதே மாதிரி ஆர்த்தோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி கேசஸ் வரும், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கேசஸ் வரும், அப்புறம் வந்து சர்ஜரி. ஸோ போஸ்ட் அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் சர்ஜரி எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்ப்பாங்க. இல்லைனாலுமே ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ஒர்க் அது தான், எல்லாமே வருவாங்க. எக்ஸசைஸ்லேருந்து அப்புறம் வந்து ரீஹாப்லேருந்து அந்த பர்சனை வந்து மொபிலைஸ் பண்ணுறது, பெட் டு நடக்க வைக்கிறது. ஆமாம், மொபிலைஸ் டு எக்ஸல், மொபிலைஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ சிம்பிளா வந்து சிம்பிளா உங்களுக்கு சொன்னேன், பட் இன்னும் அது ஒரு நாள் ஃபுல்லா போக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும். 5 வருஷமா படிக்கிறீங்க, அப்புறம் எப்படி கண்டிப்பா பெருசா இருக்கும் அது தெரியும். எனக்கு மொடாலிட்டிஸ் தவிர்த்துங்க, அது இல்லாமலே நமக்கு தெரிஞ்சது வந்து நீங்க பார்த்த வரைக்கும் வாக்ஸ், அப்புறம் வந்து ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க சொன்னீங்க உங்களோட லேம் லாங்குவேஜ்ல நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் தவிர்த்து நிறையவே இருக்கு. ஐசியூ செட்டப்ல வந்து ஃபிசியோதெரபி பிளேஸ் அ மேஜர் ரோல்.
ஐசியூவில் வந்து இப்போ சிஏபிஜி பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் பேஷண்ட், சர்ஜரி பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு திருப்பி வந்து நார்மல் லிவிங் கொண்டு வரது ஃபிசியோதெரப்பி பிளேஸ் அ பிக் ரோல். ஓகே, மெடிசின்ஸ் தவிர்த்து இந்த ரெண்டு பேருமே ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணால் தான். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு எக்ஸசைஸ் மட்டும், இப்போ பேக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஜென்ரலாக? ஒரு ஆடியன்ஸ் யூஸ் ஆகல, அப்படியே ஃபோனே பார்த்து இருக்காதிங்க, பேக் பெயின் சரியாயிடும். ஃபோனு சரி படுத்துக்கிட்டே பார்த்தேன், பேக் பெயின் வராதுல, நெக் பெயின் வரும்ல, அதான் ஹேண்ட் பெயின் வரும்ல, நெக் பெயின் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ். உங்களோட ஒர்க் என்ன, நீங்க என்ன வர்க் பண்றீங்க? நான் இப்போ உட்கார்ந்து இன்டர்வியூ எடுப்பேன், அதுக்கு அப்புறம் வந்து சும்மா சிஸ்டம் பாக்குற வர்க் எல்லாம் இருக்கா? லேப்டாப் பாக்குறேன். கண்டிப்பா பேக் பெயின் வரும். நெக் பெயின் இருக்கா உங்களுக்கு? பெயின் இது இருக்குது இல்ல. எல்லாமே ரிலேட்டட்ங்க. ஓகே, பேக் பெயின் தான் கேட்டேன். பேக் பெயின் சம்டைம்ஸ் இப்போ இங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கோம்னு வந்துச்சோம், எந்திரச்சோம் ஒரு மாதிரி உங்களுக்கு பேக் பெயின் வந்து ப்ரோலாங்டா இருந்துச்சுனா அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு இன்கேஸ் எக்ஸ்ரே வேணும்னா எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. அதில் எடுத்துட்டு ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா ஏதாவது இருக்கான்னா ஃபர்தர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு தனி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, மசில் இன்வால்மெண்ட் அந்த மாதிரினா உங்களுக்கு பேக் எக்ஸசைஸ், பேக் கேர் எக்ஸசைஸ்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், நிறைய இருக்கும். ஆமாம், சூப்பர், நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபிசியோதெரபியில், அதையும் நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு க்வெஸ்சன் தான். ஓகே, ஸோ யாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும் நீங்கள்? தேங்க்யூ அப்படின்னு ரெண்டு கை அப்படின்னு தேங்க்யூ. ஃபஸ்ட்டு தேங்க்யூ வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என்னோடய அம்மா அப்பாவுக்கு, அம்மா அப்பா அக்கா, ஏன்னா எனக்கு பிடிச்சதை என்னை பண்ண விட்டதுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ். எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு, அதே மாதிரி க்ரிட்டிசிசம் வந்தாலுமே எங்கள் அப்பாவுக்கு அது கேட்கும்போது கஷ்டமாக இருந்தாலுமே என்னை வந்து பரவாயில்லடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் அப்படியே தட்டிட்டு நிப்போ, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இல்லை நிறைய சொல்லணும் அவங்கள பற்றி, அம்மா அப்பா நிறைய சொல்லலாம். எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம கூட இருக்கிறது அம்மா அப்பா தானே. ஸோ அவங்களுக்கு இந்த தேங்க்யூலாம் பத்தாது, பட் ஆனாலுமே நான் சொல்கிறேன் தேங்க்யூ அம்மா அப்பா. செகண்ட் வந்து ஸ்மைல் செட்டையில் என்னை ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு ராம் சார் அண்ட் சந்திரகாந்த் சார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய டீம் மேட்ஸ் எல்லாருமே, என்னோடய டேரக்டர் ஹரி அண்ணா, ஜினா அண்ணா, ரமேஷ் அண்ணா, ராம் அண்ணா, விக்கி நாகேஷ் அண்ணா, விக்கி மேக் அண்ணா, காஜா, உமர், அப்புறம் ஜீவாக்கா, வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சஜு இல்லை ஞாபகம் வருது, அருண் அண்ணா. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா எப்போவுமே என்னை வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே என் கூட என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என் கூடயே வந்து இருப்பாங்க, என்னை விட்டு கொடுத்ததே இல்லை யார்கிட்டையுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லணும், பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய டீச்சர்ஸ்க்கு. ஓகே, அது வேற ஒரு எபிசோட், சொல்லிட்டு வேற ஒரு எபிசோட்லாம் டீச்சர்ஸ்க்கு, இந்த எபிசோட்லயே சொல்லுங்க. டீச்சர்ஸ்க்கு தான், டீச்சர்ஸ் வந்து என்னோட ஸ்கூலில் ஸ்கிட், 12th ஸ்டாண்டர்டில் நான் ஒரு ஸ்கிட் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஒரு கோர் கேரக்டர் வெளில வந்துச்சு. ஸோ அதை பண்ண வச்சது வந்து என்னோடய ஃபேவரட் டீச்சர் அருணா மேம். ஸோ அந்த மேமுக்கு நான் தேங்க்யூ சொல்லுவேன், ஏன்னா அந்த மேம் தான் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஆக்டிங் தூண்டி விட்டாங்க. அது வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நான் ஷேர் பண்ணேன் சின்னதாக, ஏன்னா அதை என் லைஃப்பில் அந்த மாதிரி அவன் பண்ணதே இல்லை. தர லோக்கலாக இறங்கி கையில் வந்து அந்த தொடப்பம் இருக்குல்ல, அது வச்சு டைலாக் பேசணும், லோக்கலாக பேசணும், யாருமே அதுக்கு ஒத்துக்கல, ஏன்னா நம்மளோட இமேஜ் இதாகிடுமே சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. அந்த மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மேம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்து எனக்கு ஐ நோ யூ கேன் டூ திஸ், இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தா நான் பண்ணிவிடுவேன், ஓகே மேம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் போய் ஏறினேன். ஏறிட்டு அந்த டைலாக் நான் சொன்னேன், ரொம்ப லோக்கல் டைலாக் அது, வேண்டாம் இப்போ மட்டும் வேண்டாம் ஸ்டைலாக சொல்கிறீங்க, அந்த டைலாக் சொல்ல சொன்னாலும் வேண்டாம் அப்படின்றீங்க. அது வந்து எப்படி வரும்னா, ஒரு பொலிட்டிஷியன் வந்து வராங்க ஓட்டு கேட்கறதுக்காக, ஓட்டு கேட்க அப்போ வந்து ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து வண்டியா நீ கொடுத்தேன்னு வயிற்றுல இருக்க மஞ்சா சொல்ல வெளில வந்துடும் அப்படின்னு அந்த ஸ்லாங்கில் சொல்லணும். அது சொன்ன உடனே எல்லாரும் என்னை வந்து டான்ஸராக தான் பார்த்துருக்காங்க, அன்றைக்கி தான் வந்து வேற ஒரு இந்துவாக பார்க்குறாங்க, பார்த்து எல்லோரும் செம்ம கிளாப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நமக்கு ஆக்டிங்லாம் வரும், தேங்க்யூ மேம் சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த மேம் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, ஸ்டடீஸ்லையும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் சரி, இந்து நீ போ நீ இப்போ பண்ணு அந்த மாதிரி தான். ஸோ அந்த மேமுக்கு ஒரு பெரிய நன்றி. நன்றி. அண்ட்
நிறைய இருக்குங்க அவ்வளவுதான் எனக்கு. சாரி யாரையாவது இந்த பயணத்துல உங்களோட ஜேர்னில யாரையாவது ஹர்ட் பண்ணிருந்தாங்க சாரி, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்களா? நமக்கு தெரியாம நம்ம நிறைய பேரை ஹர்ட் பண்ணிருப்போம். ஸோ எனக்கு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஐயோ, சின்ன வயசுல எங்க கூட ஒரு அண்ணா இருந்தாங்க, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அந்த அண்ணா, அவர் பேர் ராமண்ணா. ஸோ அந்த வயசுல வந்து நான் அவர்கிட்ட ரொம்ப வாயாடுவேன். அவர் வந்து ஃப்ரீ டைம்ல மேகசின் எடுத்து படிப்பாரு. அப்ப நான் போய், நீங்க எதுக்கு மேகசின்லாம் படிக்கிறேன், உங்களுக்கு என்ன படிக்க தெரியுமா, உங்களுக்கு என்ன பிக்சர் பார்க்க கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அவர் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே அவர் வந்து எங்கூட ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் எனக்கு சாரி சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இன்டர்வியூ, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நல்லா பேசுனீங்க, ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, அண்ட் போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இல்லை இல்லை, நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட். நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அண்ட் தொடர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஃபிசியோதெரப்பிலையும் சரி அண்ட் ஃபிலிம்ஸ்லையும் சரி நல்ல ஹைட்டு ரீச் ஆகும் அப்படின்னு டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பாக வாழ்த்துக்கிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ முரளிஸ், பெஸ்ட் விஷஸ் டு யூ டூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆடியன்ஸ்க்கு எதாவது சொல்லுமா? ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி நான் சொல்கிறேன், இந்து ஸ்ரவன். அதே மாதிரி யூடியூப்லேயும் என்னோட பேரில் ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.